வணக்கம். மகரம், 2023 19 ஆகஸ்ட் மாதம், தமிழ் மாதம், ஆவணி 2 தேதி, சனிக்கிழமை மாலை 4:41 அளவில் நிகழவிருக்கும் செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் லக்னம், மகரம் ராசி, ஆண் பெண் இருபாலர்களுக்குமான பலாபலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியில் செவ்வாய் பகவான் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு, அதாவது காலச்சக்கர காலபுருஷனுக்கு, 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். சுமார் 45 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி காலகட்டமாகும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். சூரிய பகவான் சிம்மராசியில் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். சந்திர பகவான் கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் உள்ளார். செவ்வாய் பகவான் உத்திரம் 2ல் உள்ளார். புதன் பகவான் உத்திரம் 1ல் உள்ளார். குரு பகவான் பரணி நட்சத்திரம் 3ல் உள்ளார். சுக்கிர பகவான் ஆயுதியம் 2ல் உள்ளார். சனி பகவான் சதயம் 2ல் உள்ளார். ராகு பகவான் அஸ்வினி 2ல் மேஷராசியில் உள்ளார். கேது சித்திரை 4ல் துலாம் ராசியில் உள்ளார். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் அன்பு சொந்தங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது சேனலில் உள்ள வீடியோக்களை பார்ப்பவர்களில் 80% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் 95% பேர் பெல் பட்டனையும் அதிலுள்ள ஆள் என்ற ஆப்ஷனையும் அழுத்தாமலும் உள்ளார்கள். தயவு செய்து நமது JRK அம்லு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். செவ்வாய் பகவான் உடல் வலிமைகாரகன், அங்காரகன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். நவகிரகங்களில் இந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகன். இந்த செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதத்திற்கும் சித்திரை மாதத்திற்கு உரியவர். இவருடைய அதி தேவதையர் சுப்பிரமணியர், அதாவது முருகப்பெருமானாகும். செவ்வாய் பகவான் ஊர்க்கத்தனம் குணத்தை உடையவர். செவ்வாய் பகவானின் ஸ்தலம் வைத்தீஸ்வரர் கோவிலாகும். இந்த செவ்வாய் கிரகம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். நான் தான் என்ற அகங்காரம் கர்வமுடையவர் செவ்வாய் பகவான். சுறுசுறுப்பான வேகத்தன்மையுள்ள கிரகம். உணர்ச்சி வசப்படக்கூடிய கிரகம். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை உள்ள கிரகம். செவ்வாய் பகவானுக்கு எதிரிகளை ஆயுதங்களுடன் முறியடிக்கக்கூடிய வல்லமை உண்டு. விவசாயத்திற்கு காரணகர்த்தா இந்த செவ்வாய் பகவான். சண்டைக்கு, அதாவது போருக்கு, யுத்தத்திற்கு சிறந்தவர் செவ்வாய் பகவான். துப்பறியும் துறைக்கு சிறந்தது செவ்வாய் பகவான். 4 கால்களுடைய ஜீவன்கள் அனைத்தும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கும். இதை சார்ந்த துறைகளின் காரணகர்த்தாவும் செவ்வாய் பகவான் தான். கச்சாப்புகடை என்று சொல்லக்கூடிய கறிக்கடைகளுக்கு செவ்வாய் பகவானின் பலம் இருக்க வேண்டும். பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பலமாக இருக்க வேண்டும். செங்கல் சூளை நடத்துபவர்களுக்கு, வீடு கட்டும் தொழிலுக்கு, காளிமனை விற்க வாங்க, பல் மருத்துவம் செய்ய காரணகர்த்தா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானின் தானியம் துவரை. சாதனைகளை, வீர தீர செயல்களை தைரியத்துடனும் உயரியத்துடனும் செய்யக்கூடிய துணிச்சலையும் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். சகோதரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பலமானால் நீங்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பீர்கள். காவல்துறை, இராணுவம், தீயணைப்பு துறை, அறுவை சிகிச்சை மருத்துவத்துறை போன்ற மேலும் பலவற்றிற்கு செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆடம்பரமான வீடு கட்டுவீர்கள். இந்த செவ்வாய் பகவான் பலவீனமானால் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல புத்தி இல்லாமல் நல்ல குணங்கள் மறைந்து தீய குணங்கள் உண்டாகும். திருடனாகலாம், கொலையாளி ஆகலாம், கொள்ளைக்காரனாகலாம். செவ்வாய் பகவான் விபரீதமானால் நீங்கள் ஒரு உயிரை கூட துச்சமாக நினைப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அநாகரிகமாக இருக்கும். 2, 4, 7, 8, 12 இவர் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கூறப்படும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் லக்னம், மகரம் ராசி, ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் உள்ளார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் மேஷம் ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கடகராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சிம்மம் ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். மேலும் 10ஆம் பாவகத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்வார். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அக்டோபர் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார்கள். இவைகள்தான் உங்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்திற்கான கிரக நிலைகள் ஆகும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரமாக உள்ளார். சனி பகவான் வக்ரமாக உள்ளபோது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக சுபத்தன்மையோடு பலன்களை வாரி வழங்குவார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் குரு பகவானை பார்க்கிறார். எனவே உங்களுக்கு குடும்ப வருமானங்கள் தடைதாமதங்கள் இல்லாமல் முன்னேற்றம் அடையும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த பொருள் வரவு சார்ந்த அனைத்து விஷயங்களும் அனுகூலமாகவும் ஐஸ்வர்யங்களுடனும் அமையும்.
இரண்டாமிடம் என்பது வாக்குஸ்தானம் என்பதால் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாகும். இதுவரையில் உங்களுடைய பேச்சிலிருந்து வந்த கடுமை விலகி இனிமையாக பேசுவீர்கள். உங்களுடைய நயமான இனிமையான பேச்சால் அடுத்தவர்களை கவர்ந்திழுத்து உங்களுடைய காரியங்களை சாதித்து அவற்றில் வெற்றி காண்பீர்கள். நீங்கள் பிறருக்கு ஏதேனும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள். நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் இனிமையை கையாள போவதால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே அந்நியோன்யம் நல்ல புரிதல் நல்லிணக்கம் உண்டாகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் பெருகும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். உங்களுடைய பணப்புழக்கம் மேலோங்கும். உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும். எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் போதுமான அபாரமான முன்னேற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பது மிகச்சிறப்பாகும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் செல்கிறார். மேலும் பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலிருந்து கொண்டு உங்களுடைய சுயஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவே உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் லாபங்களும் முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் இந்த தருணத்தில் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் தொடங்கலாம். இவ்வாறான புதிய தொழிலில் உங்களுக்கான லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக தொழில் அபிவிருத்தி அதிகமாகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பன்மடங்காகும். உங்களுக்கு லாபங்கள் உங்களை தேடி வரும். பொருள் வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழிலில் அபாரமான முன்னேற்றங்கள் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம். எந்த இடத்தில் கடன் கேட்டாலும் உங்களுக்கு எளிதாக இந்த தருணத்தில் கடன் கிடைக்கும். மேலும் இவ்வாறான நீங்கள் வாங்கிய கடன்களை திருப்பிக் கொடுப்பதற்கான வசதிகளும் வருமானங்களும் பணவரவுகளும் பொருளாதாரங்களும் உங்களுடைய தொழில் அபிவிருத்தியால் அதிகரித்து நீங்கள் இந்த கடனை நீங்கள் கூறிய தேதிக்குள் திருப்பிக் கொடுத்து விடுவீர்கள். உங்களுடைய வாக்கு பலிதமாகி காப்பாற்றப்படும். உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். இரண்டாம் இடத்தில் உள்ள சனி பகவான் மகரமாக உள்ளதாலும் சனி பகவானை சூரிய பகவானும் புதன் பகவானும் பார்ப்பதாலும் சனி பகவான் குரு பகவானை பார்ப்பதாலும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். ஆக வேலை சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகும். சூரிய பகவான் சனி பகவானை பார்க்கிறார். சூரிய பகவான் செல்லக்கூடிய நட்சத்திரம் பூரம் உத்திரம் சொந்த சுயசாரத்தில் செல்கிறார். ஆக வேலை சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடித்தமான நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரியான வேலைகளால் உங்களுக்கு அதிக அளவிலான வருமானங்கள் கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு வருமான உயர்வு பட்டங்கள் பரிசுகள் கிடைக்கும். காவல்துறை இராணுவத்துறை தீயணைக்கும் துறை அறுவை சிகிச்சை மருத்துவத்துறை போன்ற மேலும் பல சீருடை பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அனுகூலங்கள் ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். ஒரு மனிதன் ஒரு மனிதனை காக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் சிறந்து விளங்க வைப்பார் செவ்வாய் பகவான். நமது நாட்டை காக்கக்கூடிய வல்லமை செவ்வாய் பகவானுக்கு உள்ளது என்பதால் நீங்கள் செவ்வாய் பகவானின் பலத்தால் இந்த நாட்டை காப்பதற்கான வல்லமையை ஆர்வங்களை செயல்பாடுகளை பெறுவீர்கள். வீடு நிலம் பூமிக்கு காரணகர்த்தாவான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கி மகிழ்ந்து உங்களிடமிருக்கும் பணத்தை முதலீடு செய்து சேமித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய வீடு நிலம் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நொந்து போயிருக்கக்கூடிய மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களும் இந்த தருணத்தில் புதிய இடம் வாங்கி அந்த புதிய இடத்தில் புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்து குடிசெல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவ்வாறாக நீங்கள் கட்டக்கூடிய இந்த வீடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பங்களா போல சொகுசான வசதிகளுடன் இருக்கக்கூடும். வெகு காலங்களாக வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்து அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் வெளிநாட்டு வேலை எளிதில் கிடைக்கும். நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்ல வெளிநாட்டு விசா உங்களுக்கு செவ்வாய் பகவானால் சுலபமாக கிடைக்கும்.
வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு கிடைக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் பல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு செயலையும் நீங்கள் திறமையுடன் தீர்க்கமாக செய்வீர்கள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டாகும். ஒரு மனிதனுக்கு தேவையான குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழிலில் வெற்றியும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு மன நிறைவை நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 4 இடத்திற்கும் 11 இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்தில் ஏறி நிற்கும் போது உங்களுக்கு அதிக அளவிலான நற்பலன்களை மட்டுமே கொடுப்பார். எந்த ஒரு தடைதாமதங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த தருணத்தில் இருக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் செல்லக்கூடிய பாதை வெற்றி படிக்கட்டுகளை கொண்ட வெற்றியை நோக்கி போகக்கூடிய சிங்கப்பாதையாக இருக்கும். செவ்வாய் பகவான் தன்னுடைய 7 பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 3 இடமான வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். 6 வீட்டு அதிபதி புதன் பகவான் 8 வீட்டிற்கு சென்று விபரீத ராஜயோகத்தை கொடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 இடத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானை கல்விகாரகன் புத்திகாரகன் புதன் பகவான் பார்க்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாகும். ஆக படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள், அதாவது ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு படிப்பில் இதுவரையிலிருந்து வந்த தேக்க நிலை தடைதாமதங்கள் விலகி படிப்பில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஈர்ப்புடனும் ஈடுபாடுடனும் ஆர்வத்துடனும் நன்கு படித்து அதிக அளவிலான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவீர்கள். மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளால் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு கிரகம் சூரிய பகவான் பலம் பெற்று அமர்ந்துள்ளார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானும் பலம் பெற்று அமர்ந்துள்ளார். எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. அரசாங்க வேலை உங்களை தேடி வரும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு ஊதியம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உள்ளது. அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த தருணத்தில் பதவி உயர்வு, வருமான உயர்வு, பெயர் புகழ், பரிசுகள், பட்டங்கள் கிடைக்கும். மேலும் வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகளும் பெருமளவில் உள்ளது. விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமான வளர்ச்சி உண்டாகும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரிய பகவான் சனி பகவானை பார்ப்பதாலும் 8 இடத்தில் உள்ள சூரிய பகவானால் திடீர் யோகங்கள் உண்டாகும் என்பதாலும் மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திடீரென்று அரசாங்க வேலை கிடைப்பதற்கு பெருமளவிலான வாய்ப்புகள் உள்ளது. இந்த தருணத்தில் பலவிதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அரசாங்க தொடர்பு உங்களை தேடி வரும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். அந்த கடன்களை நீங்கள் எளிதில் அடைக்கக்கூடும். இதுவரையிலிருந்து வந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் தீரும். உங்களுடைய எதிரிகளின் துரோகிகளின் தாக்கம் உங்களுக்கு குறையும். உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய உடல் உபாதைகளுக்கான மருத்துவ சிகிச்சைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் அளித்து உங்களுடைய உடல் உபாதைகள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய ராசிக்கு 5 வீடான திருமணம், காதல், புத்திர பாக்கியம், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி சுக்கிர பகவான் 7 வீடான நட்பு, திருமணம், காதல், களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். எனவே டீனேஜில் உள்ள மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதல் மொட்டுமலர்ந்து பூ பூக்க ஆரம்பித்து காதல் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும். காதலர்கள் அதிக அளவிலான சந்தோஷமாக இருப்பீர்கள். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுடைய காதல் துணைகளுடன் புரிதல், நல்லுறவு, நல்லிணக்கம் உண்டாகி மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டாகும். காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கும். இதுவரையில் காதலிக்காத திருமண வயதில் உள்ள மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மாங்கல்ய தடைதாமதங்கள் விலகி திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைத்து வரன் கைகூடி திருமணம் நடக்கும். திருமணமாகி விவாகரத்தான கணவனை இழந்த, மனைவியை இழந்த மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். மேலும் பெண்களின் கற்பப்பைக்கு காவலன், பெண்களின் கற்பப்பையை பலப்படுத்தக்கூடியவன் இரத்தகாரகனான செவ்வாய் பகவான் பலமாக உள்ளதாலும், குழந்தைகாரகன் குருபகவான் பலமாக உள்ளதாலும், காதல்காரகன் மாமன்காரகன் காமகாரகன் ஆண்களின் ஆண்மைதனத்தின் வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் பலமாக உள்ளதாலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமணமாகி வெகுகாலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும் மகரம் லக்னம் மகரம் ராசி தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரியான குழந்தை பிறப்பால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், மன நிம்மதி உண்டாகும், மன நிறைவு உண்டாகும்.
நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏதேனும் மருத்துவ சிகிச்சைகள் இந்த தருணத்தில் மேற்கொண்டால் உங்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை பலனளித்து உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், போட்டோ ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட தொழில், கல்வி நிறுவன தொழில், ஆசிரியர் தொழில், கமிஷன் சார்ந்த தொழில், நிர்வாக பொறுப்பில் உள்ள தொழில், மருத்துவத்துறை அதாவது அறுவை சிகிச்சை துறை, எலக்ட்ரானிக் துறை, விவசாயம், தங்கம் சார்ந்த தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், பியூட்டி பார்லர் தொழில், பேன்சி ஸ்டோர் தொழில், கலைப்பொருள்கள் விற்கும் தொழில், சிற்பங்கள் ஓவியங்கள் விற்கக்கூடிய தொழில் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல அற்புதமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் லாட்டரி யோகம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் நமது JRK அமுலு சேனலில் 2023 சனிவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023 புருவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023 ராகுகேது பெயர்ச்சி பலன்கள், 2023 சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், 2023 புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குரு பெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்கள் போன்ற மேலும் பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள். தயவு செய்து நமது சேனலை வீடியோக்களை ஷேர் செய்யவும்.